Hi friends, welcome to Sai Creations. In this video, we will see the fur material and the pillow. Normally, we will see the pillow. We will see the shape. அந்த ஷேப்பில் முதல்ல ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ மூணு ஷேப்பில் பண்ண போகிறேன். ஒன்று ஸ்கொயரு, இன்னொன்று வந்து ஹார்ட்டின் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பு. நான் இப்போ இது வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இதில் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணணும். இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணுறோன்னா ரெண்டு பீஸ் கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ மாற்றி அளவு வந்து நம்ம இப்போ ஸ்கொயராக தானே கட் பண்ணுறோம், அப்படியே டைரெக்டாக கட் பண்ணிடலான்னா உங்களுக்கு அளவு மாறிடும். ஸோ அதனால் நம்ம எப்போயுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு பேப்பரில் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்கொயரில் கட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று. ஹார்ட்டீனுக்கு வந்து நீங்கள் இப்படி மடித்து வச்சு நடுவில் ஃபோல்டு பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஈவனாக வரும். ஸோ ஹார்ட் ஷேப் ரெடி, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக வந்து நம்ம என்ன மெட்டீரியலில் வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். மீடியம் ஃபரில் தான் ஸ்டிச் பண்ணணும், ஷார்ட் ஃபரில் கட் பண்ணணும் அப்படியெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன மெட்டீரியலில் நமக்கு பிடிக்குதோ அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், ரவுண்டு ஷேப்பில். இது வந்து ஷார்ட் ஃபரில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டில் வந்து இது வெல்வெட் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாலிஃபரில் கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயரில். இதுவும் டூ பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும், ரொம்ப ஈஸி தான். என்னென்னா இப்போ ரவுண்ட் ஷேப்னா இப்போ ஃபுல்லாக இதை ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுருணும். நம்ம இப்போ நம்ம திருப்புறத்துக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மீதி ஃபுல்லாக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் ஹார்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க. உள்பக்கமாக வச்சுட்டு மேலே இந்த ஷேப் வந்து நமக்கு திருப்பும் போது இங்கே கேப் விட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இதே ஷேப்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் இங்கே கரெக்டாக வரணும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப் விட்டுக்கோங்க. இது திருப்புறத்துக்கு கேப்பு. அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் அப்படி தான். இதுலேயும் அப்படி தான், நாலு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும், அதாவது இந்த கார்னர்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ கார்னரில் வந்து ஓப்பன் விடாதீங்க. இதுலேருந்து இந்த இடம், இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே சுற்றி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வந்து இந்த இடம் மட்டும் ஓப்பன் விட்டுருங்க. ஸோ இந்த இடம் ஓப்பன் விட்டிங்கன்னா இது திருப்புறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும், காட்டன் வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது மூணுமே ஜாயின் பண்ணிவிட்டு வந்து காட்டன் வச்சுட்டு எப்படி முடிக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ இது இதில் இப்போ நாலு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் தான் ஓப்பன் விட்டுருக்கேன் இந்த இடம். இப்போ இதை எப்படியே உள்டாவாக திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சு இதில் இப்போ காட்டன் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ஹார்ட்டின்ல இந்த சுற்றிலும் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த இடம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மட்டும் ஒரு கட் கொடுத்துருங்க. சென்டரில் மட்டும் அந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பிடலாம். அதே மாதிரி ரவுண்டுக்கும் அதே மாதிரி தான். இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கேன். இதையும் திருப்பிட்டு இப்போ காட்டன் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போ எல்லாமே காட்டன் வச்சாச்சு. இது பாருங்கள், இப்போ இந்த ஃபரில் நான் பண்ணியிருக்கிறேன். இது ஹார்ட்டு, இது வெல்வெட் கிளாத்து, இது ரவுண்ட் ஷேப்பு, இது ஷார்ட் ஃபர்.
ஆக்சுவலாக நான் இப்போ இந்த பருலே எல்லா பீஸுமே பண்ணலாம். ஸோ இதில் பண்ணால் தான் அழகாக இருக்கும்னு சொல்லாமல் எந்த பரில் வேணாலும் செய்யலாங்கிறதுக்காக நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இப்போ வச்சாச்சு. இப்போ இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஏற்கனவே வந்து டாய்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவோம்ல, அதே ஸ்டிச்சு தான் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வெளியில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது புதுசாக இப்போ பார்க்குறீங்கன்னா தெரியலன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எந்த டாய்ஸு செஞ்சாலும் ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னே தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங்கு. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் இது இப்படி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீடியில் உள்பக்கமாக விட்டுக்கோங்க, விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடு நாட் போட்டுக்கோங்க, உள்ளார நாட் உள்ளார நான் ஏற்கனவே நாட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த பக்கம் விட்டிங்கன்னா அடுத்த பக்கம் மேலேயே வச்சு உள்ளுக்கு விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு உள்ளார விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க, அப்புறம் இப்படி எடுத்துருங்க. அந்த இடம் ஃபினிஷ் பண்ணதே தெரியாது. இப்போ இது வந்து உங்களுக்கு மீடியம் ஃபர்ருங்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு நான் அந்த ஷார்ட் ஃபர்ரில் பண்ணுறேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதே மாதிரியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது நான் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் செய்யலாம். இந்த நமக்கு வந்து அந்த ஷேப் மட்டும்தான் இதில் வந்து முக்கியம். நம்ம இப்போ டக்குன்னு யாருக்க கிஃப்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா இதெல்லாம் எல்லாத்துக்குமே நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இதை நம்ம உடனே செஞ்சு கிஃப்ட்டு கொடுத்தோம்னா இது அழகாக இருக்கும், யூஸ் பிள்ளைங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இப்போ இதை முடிச்சாச்சு பாருங்கள். இது நமக்கு இப்போ ஒன்றுமே தெரியல. இது இப்போ மீடியம் ஃபர்ருங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் இப்போ தெரியல. ஸோ இப்போ நான் வந்து இந்த வெல்வெட் கிளாத்தில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். இது இதில் வந்து உங்களுக்கு கிளியராக வெளியில் தெரியாத அளவுக்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ அதே ஸ்டிச்சை நான் இதில் கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ இது ஓப்பன் இருக்குன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் இந்த கேப் வந்து உள்ளார போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ளார விட்டுருங்க. இந்த இடத்துட்ட இப்போ உள்ளார விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆப்போசிட் சைடு கொஞ்சம் இந்த பக்கம் இப்படி கொஞ்சமாக விட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை இப்படி இழுத்திங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இப்படி ஆப்போசிட் சைடில் மாற்றி மாற்றி உள்ளார விட்டு அந்த ஏற்கனவே விட்ட இடத்துல விட்டு விட்டு எடுங்க. இப்படி இப்போ பாருங்கள், இல்லை நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுவுமே தெரியல பாருங்கள், வெளியில் சுத்தமாக தெரியவே தெரியாது. இதே மாதிரி தான் எல்லா டைஸ்லையுமே நம்ம அந்த ஓப்பன் விடுற இடம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறது இதே ஸ்டிச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். இதை முடிக்கும்போது உள் பக்கமே வந்து நாட் போட்டு விட்ருங்க. அப்போ பாருங்கள், நம்ம எந்த இடம் முடிச்சிருக்கோங்கிறதே தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணோம். இன்னும் இந்த ரவுண்டு இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ மூணு ஷேப்பு பில்லோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். டக்குன்னு கிஃப்ட் கொடுக்கணுன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்கும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.